لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தரணி போற்றும் தாபியங்களுடைய தொடராக நாம் இன்று இமாமுல்லா அலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில பகுதிகளை நாம் பகிர இருக்கின்றோம். இமாமுல்லா அலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோடான கோடி மக்களால் இன்று பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், தன் வாழ்க்கை முழுக்க அவர்கள் இந்த இஸ்லாமிய பணிக்காகவும் ஃபக்கீஹின் ஆராய்ச்சிக்காகவும் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இமாம் அலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இயற்பெயர் நுஃமான் இப்னு சாபித். அபு ஹனீஃபா என்றால் சாதாரணமாக ஹனீஃபாவினுடைய தந்தை என்பது அர்த்தம். ஆனால் இதற்கு விளக்கம் இமாம்கள் சொல்வார்கள், அபு மில்லத்த ஹனீஃபா, அதாவது தூய்மையான சமுதாயத்தின் தந்தை என்று பொருள்பட அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதுதான் தவிர அவர்களுக்கு ஹனீஃபா என்ற பிள்ளை இருந்ததின் காரணமாக ஹனீஃபாவினுடைய தந்தை என்று அவர்கள் அழைக்கப்படவில்லை. தூய்மையான சமுதாயத்திற்கான தந்தை என்று எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மில்லத்து அபி ஹனீஃபா, மில்லத்து இப்ராஹிம் ஹனீஃபா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானோ, அதே போன்று அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் இவ்வாறு அவர்கள் அழைத்தார்கள். அபு ஹனீஃபா இமாமுடைய குடும்பம் பாரம்பரியமான வசதியான குடும்பம், வியாபார குடும்பம், மிகவும் செல்வம் நிறைந்தவர்கள். கூஃபா அவருடைய பிறந்த ஊர். கூஃபாவுடைய ஊர் தான் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமை செயலகமாக இருந்தது. அங்குதான் ஆட்சி வீடு, தலைநகராக அதைத்தான் வைத்திருந்தார். இமாமுல் ஆலம் அவருடைய தந்தையினுடைய தந்தை, இமாமுல் ஆலமுடைய தந்தையை குழந்தையாக கொண்டு போய் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கொடுத்து துஆ செய்ய சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவரிலேயும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக, இவருடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக என்று அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய துஆ இந்த குடும்பத்திற்கு இருக்கின்றது. கூஃபாவிலே அன்றைய நேரத்தில் சந்து பந்துகளிலெல்லாம் கல்வியினுடைய மேதைகள் நிறைந்து நிரம்பி வழிந்தனர். அந்த அளவிற்கு கூஃபாவில் இஸ்லாமிய கல்வி தலை தூக்கி இருந்தது. அந்த நேரத்தில் அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்தினார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு பாரம்பரியமாக அந்த வியாபாரம் இருந்ததின் காரணமாக வியாபாரத்தில் கவனம் செலுத்தினாங்க. பெரிய வியாபாரம், துணி வியாபாரம், பட்டு வியாபாரம், இந்த மாதிரி பெரிய வியாபாரம். அப்பொழுது இமாம் சுஹைதி அவர்கள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து, நீங்கள் யாரிடம் கல்வி கற்கின்றீர்கள் என்று கேட்குறாங்க. ரொம்ப அமோனி மாமர்கள் சொன்னாங்க, நான் வியாபாரத்தில் நான் ஈடுபட்டிருக்கேன், வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த இமாம் சௌதி அவர்கள் சொல்வார்கள், உங்களிடத்திலே ஒரு மிகப்பெரும் ஆற்றல் உங்களிடத்தில் ஒளிந்திருப்பதை நான் பார்க்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு துடிப்பும் ஒரு
விவேகமும் இருப்பதை என்னால் உணர முடியுது. அதனால் நீங்க அதை வீணாக்கி விட வேண்டாம், எப்படியாவது நீ மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் அவருக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த வார்த்தையை சொன்னார்கள். இந்த வார்த்தை தான் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையை திசை திருப்பியது என்று சொல்லலாம். அதற்கு முன்னாலும் அவர்கள் பேணுதலான ஒழுக்கமான பாரம்பரியமிக்க ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவர்கள். ஆனால் கல்வியிலே அவர்கள் அவ்வளவு தூரம் கவனம் செலுத்தாமல் இருந்த நேரத்தில் இவருடைய வார்த்தை அதை ஊக்கப்படுத்தியது. உமர் ரலியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலத்தில் இந்த ஃபிக்ஹ் சட்டங்களுக்கு என்று ஆட்சிகள் மக்கள் இதெல்லாம் ரொம்ப பெருகிவிட்டதினால் மக்களுக்கு இந்த ஃபிக்ஹின் சட்டம் தேவைப்பட்டது. அதனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மஸ்ஜித் நபவியிலே அமர்த்தி மக்களுக்கு ஃபிக்ஹ் சட்டத்தை கற்றுக் கொடுங்கள் என்று ஒரு வகுப்பறையை அவங்க தான் முத முதல்ல ஏற்படுத்தினாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கல்வி கற்றவர்கள் பல்வேறு இடத்திலே போய் அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களிடத்தில் கல்வி கற்றவர்கள் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவிலே அவர்கள் கல்வி ஃபிக்ஹை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அவர்களிடம் போய் இமாம் அபுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் மாணவர்களாக சேர்றார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70 சஹாபிகளை சந்தித்ததாகவும் வரலாறு இருக்கின்றது, 20 சஹாபிகளை சந்தித்ததாகவும் பதிவு இருக்கின்றது. முக்கியமாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் உறுதியாக சந்திச்சிருக்கிறார். சஹாபிகளை பார்த்தா தானே இவர்கள் தாபியின் ஆக முடியும். எனவே நிறைய சஹாபிகளை சந்தித்ததாக அதனுடைய எண்ணிக்கையில் பலவிதமான அறிவிப்பு இருப்பதனால் ஆக தாபியின் என்பதில் சந்தேகமில்லை. இப்படி இவர்கள் அஹ்மத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் 10 காலம் இவர்கள் கல்வி கற்கின்றார்கள். இப்போ கல்வி கற்றது போதும், வியாபாரத்தில் ஈடுபடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஹம்மாத் ரலியல் ஹம்மாத் ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஆசிரியர் அவர்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டியதின் நிர்பந்தத்தின் காரணமாக அபு ஹனீஃபா இமாம் அவர்களை அழைத்து நான் ஊருக்கு பயணமாகின்றேன், என்னுடைய இடத்துல இருந்து நீங்கள் பாடம் நடத்துங்க, ஃபத்வா கேட்டால் ஃபத்வா கொடுங்கன்னு சொல்லி இவர்களை அமர்த்தி விட்டு அவர்கள் சென்று விட்டார். அவர்கள் வர்றது வரைக்கும் இவர்களுக்கு ஏராளமான ஃபிக்கு விளக்கங்கள் கேட்டு மக்கள் ஃபத்வா கேட்டு வருகின்றார்கள், ஃபத்வா கொடுக்கின்றார்கள். அதையெல்லாம் இவர்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். உஸ்தாது வந்த உடனே நான் 60 ஃபத்வா கொடுத்திருக்கின்றேன் என்று அந்த 60 ஃபத்வாவை காட்டிய பொழுது இந்த 60 ஃபத்வாக்களில் 40 ஃபத்வாக்கள் மிகச் சரியாக இருந்தன, 20 ஃபத்வாக்கள் அதைவிடவும் அது தவறு என்று சொல்ல முடியாது, அதைவிடவும் இன்னும் மாற்றி அழகாக சொல்லலாம் என்று அவர்கள் திருத்தம் செய்தார்கள். அப்பொழுதுதான் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாம் இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கின்றது என்று மீண்டும் 8 கற்றார்கள். 18 அவர்கள் மார்க்க கல்வியை கற்பதற்காக ஈடுபட்டிருக்கின்றார்கள். வியாபாரமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அவர்கள் பஸ்ராவுக்கு சென்று தர்க்கக்கலை அதையும் பயிற்றார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் முஅ்தஸிலாக்கள் கடவுள் மறுப்பாளர்கள் இவர்களிடெல்லாம் வாதம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த வாதத்தில் வாத திறமையில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகவும் ஆளுமை உள்ளவர்கள். ஒருவரிடம் ஒரு கல் இருக்கின்றது என்றால் அந்த கல்லை தங்கம் என்று இவர்கள் வாதிட்டு அதை நிரூபிக்க முடியும் என்று உதாரணம் சொல்வார்கள். அந்த அளவுக்கு வாத திறமை இவர்களிடம் இருக்கின்றது. அதையும் அவர்கள் படித்தார்கள், ஏன்னா அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டுச்சு. இப்படியாக இவர்கள் கல்வியை மேலும் மேலும் இவர்கள் கற்றுக்கொண்டிருப்பது மக்கள் தீர்ப்புகள் கேட்டு வரும்போது தீர்ப்பு சொல்வார்கள். அதாவது இமாம்கள் வந்து நான் ஒரு பாதையை அமைக்கின்றேன் என்னை பின்பற்றுங்கன்னு அப்படி யாரும் சொல்லலை. ஹதீஸிலே குர்ஆனிலே அல்லாஹு ஜல்லஷானவத்தால தொழுகைக்கு செல்வதாக இருந்தால் முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள், கரங்களை கையிக்கொள்ளுங்கள், தலையை மசாஜ் செய்து கொள்ளுங்கள், காலையை கழுவிக்கொள்ளுங்கள். இந்த 4 தான் வருது. இப்போ 4 அல்லாததை நாம் செய்வது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது. அப்போ எது ஃபர்லு எது சுன்னத்து என்று நமக்கு பகுத்து காட்டியவர்கள் இமாம்கள் தான். இப்போ தண்ணி குறைய இருக்கு,
இப்போ இந்த நாளை மட்டும் செஞ்சுட்டா ஒழு கூடும், நாளை மட்டும் செய்து விட்டால் ஒழு கூடும். ஏன்னா அது ஃபர்லு என்று நமக்கு தெரியுது. அப்போ சுன்னத் எது ஃபர்லு எது என்று நம்மளுக்கு பகுத்து காட்டியவர்கள் இமாம்கள். அப்போ எல்லாமே குர்ஆனும் ஹதீஸும் தான். இப்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள், குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை எடுத்து மக்களுக்கு ஃபத்வாவை கொடுத்தார்கள். அந்த ஃபத்வாவை பின்பற்றுபவர்கள் இமாமுல்லா ஆலம் அபு ஹனீஃபாவுடைய ஃபத்வாவை பின்பற்றுறோம்னு சொல்லுவாங்க. மத்ஹப் என்றால் வழி என்று அர்த்தம். அப்போ அபு ஹனீஃபா இமாம் சொன்ன வழியில் நான் இதை செய்கிறேன் என்று சொன்னதான். இப்படித்தான் ஒவ்வொரு இமாம்களும் காலங்கள் பிந்த இன்னும் சில அதிக தகவல்கள் கிடைக்கும். இப்போ இந்த காலத்தில் எப்படி இங்கே ஒரு செய்தி நாம் கேள்விப்படுவதற்கு முன்பே அயல் நாட்டுக்கு சென்று விடுகின்றது அல்லவா? அது மாதிரி இமாம்களுடைய காலங்கள் பிந்த அதிக தகவல்கள் அதிக மனிதர்களை சந்திப்பார்கள். அப்பொழுது வேற ஒரு ஹதீஸ்கள் கிடைக்கும், அதையும் மக்கள் விட்டுவிடக்கூடாது. நபிநாயகத்தினுடைய சுன்னத்துக்களை அவர்கள் செய்ததை அமல்படுத்த வேண்டும், அதையும் அவர்கள் பதிவு செய்வார்கள். ஆக இது முரண்பட்ட கருத்து அல்ல, எல்லாமே குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் கிடைக்கப்படக்கூடியவைகள்தான். இமாமுல்லா ஆலம் அவர்கள் அப்பொழுது மர்வானுடைய ஆட்சியாக இருந்தது. அவருடைய கவர்னர் இவருடைய கல்வி திறமையை பார்த்து இவருடைய செல்வாக்கையும் பார்த்து தன்னுடைய ஆட்சியிலே மிக உயர்ந்த பதவியை காலில் குலாத் தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகளுக்கெல்லாம் தலைமை நீதிபதியாகவும் தலைமை செயலகத்தினுடைய உயர் பதவியையும் அடையுமாறு இமாமுல்லா ஆலம் அபு ஹனீஃபாவை அவர்கள் அழைத்தார்கள். அரசாங்க பொறுப்புக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அரசாங்கம் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் ஒத்துப்போகக்கூடிய அசத்தியத்திற்கு ஒத்துப்போகக்கூடிய நிலைக்கு ஆளாகும் என்பதற்காக அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றார்கள். நிர்பந்திக்கப்பட்டார்கள். இவர்கள் முடியாது என்று சொன்னதின் காரணமாக கைது செய்யப்பட்டு ஜெயில் அடைச்சான். ஒத்துக்கோ என்று ஒற்றுக்கொள்ளவே இல்லை. கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டு கசையடி கொடுக்கப்பட்டது. 10 நாள் ஜெயிலில் இருந்திருக்காங்க. 1 நாளைக்கு 11 கசையடி. இமாமுல்லா ஆலம் அவர்கள் மிகப்பெரும் செல்வந்தர், மிகப்பெரும் வியாபாரி, மிகப்பெரிய ஒரு அறிவு மேதை. அரசாங்கத்தினுடைய அசத்தியங்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய பதவியை வேண்டாம் என்று பதவியை வெதுக்கி அடியை வாங்கினார்கள். இமாமுல்லா ஆலம் அவர்கள் ஜெயிலில் அழுததாகவும் இருக்கிறது. அவருடைய மாணவர்கள் பிற்காலத்தில் கேட்பாங்க, நீங்கள் அழுதீர்களா என்று. அப்போ அவர்கள் சொன்னார்கள், நான் ஜெயிலில் அடைக்கப்பட்டதை செவியுற்று என்னுடைய தாய் கவலைப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் அழுத அப்படின்னு சொன்னோம். தன் தாயை நினச்சி அவர்கள் அழுததாக அவர்கள் சொன்ன பதிவை நாம் பார்க்கின்றோம். இப்படி இமாமுல்லா ஆலம் அவர்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் பேணுதல் மிக்கவர்கள் என்றால், இப்படி ஒரு பேணுதல் மிக்கவர்களை நாம் சஹாபிகளுக்கு அடுத்தாப்புல ஒரு ஆளை பார்க்க முடியாது. அவ்வளவு பேணுதல், ஒரு விஷயமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்திலே காத்திருக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது கடுமையான வெயில். அப்பொழுது கூட வந்தவர்கள் எல்லாம் ஒரு வீட்டினுடைய நிழலில் ஒதுங்குகின்றார்கள். இவர்கள் வெயிலில் நிற்கிறாங்க. ஏன் நீங்கள் வெயிலில் நிற்கிறீங்க, நிழலுக்கு வாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டினுடையவருக்கு நான் கடன் கொடுத்திருக்கிறேன், நிழலில் நின்றால் அதுவும் வட்டியினுடைய சாயலில் அமைந்து விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன். அதனால தான் அந்த வீட்டு நிழல்ல கூட நான் நிற்கல, ஒதுங்கி நிற்கிறேங்கிறாங்க. கடன் கர்தன் ஹசனாவாக கொடுக்குறாங்க. அப்போ அதுவே வட்டி ஆயிடக்கூடாது, வட்டியினுடைய நிழல் கூட என்னது படக்கூடாது என்பதற்காக நான் வெயிலை அந்த அளவுக்கு பேணுதல். இமாமுல்லா ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் 6000 மசாயில்களை அப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாத்திரம் அல்லாமல், இப்படி இருந்தால் இப்படி ஒரு நிலை வந்தால் அதுக்கு என்ன சட்டம், இப்படி ஒரு நிலை வந்தால் அதற்கு என்ன சட்டம், இப்படியே யோசித்து கற்பனையாக அவர்கள் மசாலாக்களை எழுதி வைப்பார். குர்ஆனிலும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை எடுக்கிறதுல
மிக திறமையா உள்ளவர்கள். இவருடைய மாணவர்களே அந்த மாதிரி இருந்தாங்க. ஒரு பெண் வந்தாங்க, ஃபத்வா கேட்டாங்க, நான் மாத தீட்டுடையவளாக இருக்கின்றேன், என்னுடைய கணவர் இறந்து விட்டார், குளிப்பிப்பதற்கு யாரும் இல்லை, நான் என் கணவரை குளிப்பிக்கலாமா? நான் மாதத்தை ஹைருடைய காலத்தில் இருக்கிறேன், நீங்கள் குளிப்பிக்கலான்ட்டான். அப்போ மற்றவர்கள்லாம் சொன்னாங்க, எப்படி தொடக்கூடிய ஒரு பெண் எப்படி குளிப்பிக்க முடியும் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஆதாரமாக சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐதிகாஃப் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய தலையை வாரி சுத்தம் செய்யுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வீடும் மஸ்ஜிதும் பக்கத்தில் தான். அப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் துப்புரவில்லாமல் இருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த அசுத்தம் உன்னுடைய கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கல, அது ஒரு நிலைப்பாடு தானே தவிர அது உன் கையில் இல்லை, எனவே நீ வந்து என்ன செய்யலாம், தாராளமாக செய்யலாம் என்று சொன்ன ஹதீஸு அது இருக்கு, ஆதாரமாக இருக்குது, ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி தொழுகை விரிப்பை கேட்டார்கள், அப்பொழுதும் அதே மாதிரி சொன்னாங்க, அது உன் கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கலன்னு சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அவர்களை தலையை சுத்தம் செய்வதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த காலத்திலே செய்திருக்கின்றார்கள் என்பதை ஆதாரமாக வைத்து, அப்போ ஹதீஸில் இருந்து ஒரு சட்டத்தில் இருந்து இன்னொரு சட்டத்தை எடுக்கின்றார்கள், துப்புரவு செய்யலாம், நஜீஸ் ஆகாது. அப்போ ஒரு ஹைலான பெண் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டும் போது ஜனாசா நஜீசாவாக ஆகாது, ஏனென்றால் கையில் நஜீஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்படிதான் சட்டத்தை எடுப்பார். அப்போ குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நேரடியாக அதுக்கு விளக்கம் இருக்காது, ஒன்றிலிருந்து ஒன்று எடுப்பார்கள். ஒரு சாபி சிறுவனை அழைத்து கொண்டு வந்தார். அந்த சிறுவன் வந்து கொஞ்ச நாளைக்கு தொழுகைக்கு வரல, நீங்கள் சின்ன சின்ன பையனை காணலை என்று சொன்ன பொழுது அவர் ஒரு குருவி வளர்த்து கொண்டிருந்தார். அந்த குருவி செத்து போயிடுச்சுங்கிற கவலையில் அந்த சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை என்று அந்த சஹாபி சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை போய் பார்க்க போனாங்க. அப்போ அங்கே அவர்கள் அவரிடம் பேசிட்டு வந்தாங்க, இதுதான் ஹதீஸ், இதில் இருந்து சட்டங்கள் எடுப்பாங்க. இதில் என்ன சட்டம் எடுக்க முடியும், பறவைகளை வளர்க்கலாமா, அந்த பறவைகளை வளர்த்தால் எப்படி வளர்க்க முடியும், கட்டி போட்டு வளர்க்குறதா, ஜோடியாக வளர்க்குறதா, இப்படியெல்லாம் ஒரு சாதாரணமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயத்திலிருந்து பல்வேறு சட்டங்களை அதிலிருந்து எடுப்பாங்க. இதுதான் இமாம்களுடைய ஆய்வு என்பது. இப்போ நாம் ஹதீஸ்களையும் குர்ஆனையும் நேரடியாக பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஒலு செய்கிறதுக்கு படிக்கிறாந்தா, நீங்கள் ஒலுவருடைய ஆயத்துக்களை எடுத்து அதை தேடணும், அதுக்கு அர்த்தத்தை படிக்கணும். அது நீங்கள் வேற ஆள்கிட்ட கேட்டால் அவரை பின்பற்ற மாதிரி தான் அர்த்தம். நீங்கள் சுயமாக தேடணும் என்றால் ஹஜ்ஜுடைய பாடத்தை படிக்கிறதுக்கு முந்தைய அடுத்த ஹஜ்ஜு வந்துடும், இஹ்ராமோடு போயிட்டு ஒட்டுக்காமலத்தோடு தான் வரணும். இப்படி அதை மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நமக்கு லேசாக்கி இருக்கிறார்கள் இமாம்கள். அதைத்தான் இமாம்களுடைய பணிகள் இருந்தன. இமாமுல்லா அலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலி அவர்களுடைய தீர்ப்புகள், ஃபத்வாக்கள் இதெல்லாம் இப்படி கற்பனையாக அவர்கள் யோசித்து வைத்த சட்டங்கள் பிற்காலத்திலே அது தேவைப்படுது. கேரளாவிலே மஸ்ஜிதின் பக்கத்திலே ஒரு இஸ்லாமியருடைய வீடு, அந்த இஸ்லாமிய வீட்டிலே ஒரு மரம் வளர்ந்துகின்றது. அந்த மரம் விழுந்துவிட்டு மஸ்ஜிதினுடைய இடத்திலே அங்கும் ஒரு மரமாக வளர்ந்துவிட்டது, பெரிய மரமாக அதுவும் ஆயிடுச்சு. அவர்கிட்ட அசலாக விளைந்த மரம் சின்ன மரமாக இருக்கு, மஸ்ஜிதில் விழுந்துவிட்டு வளர்ந்தது பெரிய மரமாக ஆகிவிட்டது. அதை அறுத்து பலகைகள் இப்படி உபயோகித்து மஸ்ஜிதுக்காக அதை செய்யலாம் என்று மஸ்ஜிதில் உள்ளவர் நிர்வாகிகள் அந்த மரத்தை அறுப்பதற்கு வெட்டுவதற்கு சொன்ன பொழுது பக்கத்து வீட்டுக்கார் சொன்னார், அது என்னுடைய மரம், அதை நீங்கள் வெட்டக்கூடாதுன்றான். இப்போ ஆலிம்களிடம் கலந்து பேசும் பொழுது அவங்களுக்கு இதை பற்றி என்ன சட்டம் தெரியவில்லைன்னா அவங்க உஸ்தாதை தேடி போனாங்க. அவங்க உஸ்தாதை போய் சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, முகுனி என்ற கிதாபில் பாபு சுல்ஹ் என்ற பாடத்தில் இது பற்றி இருக்குதுன்னு சொல்லி அங்கே போய் பாருங்கிறாங்க.
அந்த கிதாபில் இருக்குது. அப்படி பக்கத்து வீட்டில் உள்ள மரம் இவங்க வீட்டில் மஸ்ஜிதில் உடைய இடத்துல வளர்ந்தாலும் இந்த மரம் பக்கத்து வீட்டுக்கு தான் சொந்தம். ஆனால் இங்கு முளைந்ததற்காக விளைந்ததற்காக பக்கத்து வீட்டுக்காரர் வாடகை கொடுக்கணும். இப்போ வாடகையை போட்டு பார்த்தா மரத்தினுடைய விலையை விட கூடுது, மரத்தை வெட்டிக்கணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்ப இப்படி கற்பனையாக ஒரு விஷயத்தை எழுதி அதற்கான தீர்வையும் அதற்கான ஆதாரத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு போயிருக்காங்க. இப்படி 6000 சட்டங்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. மன்சூர் என்ற ஹலீஃபா இரண்டு ஆட்சியாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க. ஒன்று உமவிய ஆட்சியாளர்கள், இன்று அப்பாசிய ஆட்சியாளர்கள். அப்பாசிய ஆட்சியாளர்களின் மீது இவர்களுக்கு ஆதரவு இருந்தது, அவர்களின் மீது இவர்களுக்கு நம்பிக்கையும் இருந்தது. ஆனாலும் சில சமயம் அவர்களும் இவர்களுக்கு இடர்கள் கொடுத்திருக்கின்றார். அதாவது ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது உடன்படிக்கை செய்து முடிச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து அதில் சில வார்த்தைகளை சேர்க்கிறது, அப்படி செய்கிறது கூடுமா? ஹலீஃபா மன்சூர் கூடுங்கிறார். அதாவது நான் நாளை உங்களுக்கு இவ்வளவு காசு தருகிறேன் அப்படின்னு ஒப்பந்தம் செய்கிறேன். ரெண்டு நாள் கழித்ததுக்கப்புறம், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் உனக்கு இந்த காசை தர்றேன் அப்படின்னு ஒப்பந்தம் செய்தாச்சு. ரெண்டு நாள் கழிச்சுட்டு அவரும் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொல்லார், எனக்கு இன்னார் தந்தால் நான் உங்களுக்கு அந்த காசை தருவேன். ரெண்டு நாளைக்கு அப்புறம் சேர்க்கலாமானா இஸ்லாமிய சட்டப்படி சேர்க்கக்கூடாது. எப்போ உடன்படிக்கையை செய்கிறீர்களோ அந்த இடத்தில் எதையெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்க்க வேண்டும், அதுதான் உடன்படிக்கை. அவர் மன்சூர் சொல்றாரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் சேர்க்கலாம் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய மூதாதையர்கள் அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஆகுமாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இமாமுல் ஆலம் அது முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க பக்கத்தில் மன்சூருக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய கோஷ்டிகள், உங்க முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் இவர் எதிர்க்கிறாரு, அவங்க தூண்டி விடுறாங்க. அப்பொழுது அபு ஹனீஃபா இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய இராணுவ ஆட்கள் உங்கள்கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க, அரசருக்கு நான் விசுவாசமாக நடப்பேன்னு ஒப்பந்தம் செஞ்சிருப்பாங்க. ரெண்டு நாள் கழிச்சு அல்லது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அரசர் நேர்மையாக இருந்தால் அல்லது அரசர் எனக்கு பிடித்திருந்தால் நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன், சேர்க்கலாத்த நீங்க ஒப்புக்கொள்வீர்களா? அப்போ உங்கள்கிட்ட ஒப்பந்தம் செய்யும் பொழுது நேர்மையாக இருப்பேன்னு ஒப்பந்தம் செஞ்சுன்னு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்களா ஒரு வார்த்தைய, அரசர் ஒழுங்காக இருந்தால் அல்லது அரசர் எங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் நேர்மையாக இருப்பேன், அவங்களா சேர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னோடனே மன்சூர் என்ன செஞ்சார், இவரை விட்டுருங்க, இவர்கிட்ட நம்ம வாதம் பண்ண முடியாதுன்னு சொல்லி. இப்படியாக நேரான தீர்ப்புகள் இருக்கின்றத, இன்னும் பல தீர்ப்புகளை இன்ஷால்லா நாம் அடுத்த வாரமும் நாம் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பகிர்வோம். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.